வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக விரைவில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் பெறுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வருகின்ற July 12 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சந்திரயான் 3 விண்கலம் வருகின்ற July 13 இந்திய நேரப்படி 2:30 விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலில் 2000 MW திறனில் காற்றாலை மின் நிலையம் அமைக்கும் நிறுவனத்திற்கு கடற்பரப்பை குத்தகைக்கு விட மத்திய புதுப்பிக்கத்தக்க மின்துறை அடுத்த மாதம் டெண்டர் கோர உள்ளது. சமத்துவபுரம் பூமாலை வணிக வளாகங்கள் புதிய ஊராட்சி மன்ற கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் அரசு கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வருகின்ற July 21 முதல் 23 வரை நடைபெற உள்ள உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 6000 ஊழியர்களை பணியமர்த்த ஹெக்ஸாவேர் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகின்ற July 24 தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த வருடம் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் வாழ்நாள் சான்றிதழ் அளிக்கப்பட வேண்டிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 முதல் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாம்களில் வாழ்நாள் சான்றிதழை அளிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருந்தாலும் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக் கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 6 தொழிற்பேட்டைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1750 இடங்களில் 5000 கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் 2 சுற்று ஆலோசனைக் கூட்டம் ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லாவில் வருகின்ற July 10 அல்லது 12 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளியை முன்னிட்டு நியூயார்க் நகரில் அமைந்துள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற July 15 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூலகத்தை திறந்து வைக்க உள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்க ஆலோசித்து வருவதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகைக்கு அடுத்த நாளான June 30 விடுமுறை நாளாக அறிவிக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹிருல்லா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அரசு பண்ணை பசுமை காய்கறி கடைகளில் கொள்முதல் விலைக்கு தக்காளி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் MBBS PDS படிப்புகளில் சேர இன்று முதல் வருகின்ற July 10 வரை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீட்டு அட்டையை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தபடி குறுவை தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்த 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக வேளாண் துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர், முகவரி, கைபேசி எண் ஆகியவற்றை வருகின்ற July 21 முதல் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகின்ற July 1 முதல் 4 வரை சதுரகிரி மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 232 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,568 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.